டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு திரும்பின பீட்ரூட்டில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவனில் ஒரு 5 to 10 minutes வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துடும். இப்போது ஒரு மிக்ஸியில் தேங்காய், ஒரு பல் பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அப்படி லைட்டாக கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேனில் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் பாதி வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு டேஸ்டியான புது ஸ்டைல் டேஸ்டி எம்மியான நல்ல பீட்ரூட் வெந்திருக்கிற ஒரு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட பீட்ரூட் பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.